ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை அதாவது 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கான வந்து ஃபிசிக்ஸ் வந்து எக்கனாமிக் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கு நாளில் கொடுத்தீங்க சேனல் அப்போ தான் ஸ்கூல்ஸ் அப்டேட் பப்ளிக் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், மெட்டீரியலாக இருக்கட்டும், ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய விதமாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஜாயின் பண்ணாமதுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து போட்டிருக்கோம், அதையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஏ டு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின் பேப்பர் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு டெலகிராம் குரூப்பில் போடுறேன். ஸோ உங்களுக்கு கிட்டே ஏதாவது எனி டவுட் இருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ தான் பப்ளிக் சபது விட்டு அப்டேட்லாம் நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சிக்க முடியும். உங்களுக்கு கூடுதலாக மெட்டீரியல் வேணுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸாமினேஷனுக்கும் கொடுத்து தான் வரும். நிறைய மாணவ செல்வங்கள் கேட்டே இருக்காங்க 10th வந்து நெக்ஸ்ட் மந்த் தான் எக்ஸாம், ஆனால் இப்போ கூட வந்து ஒரு சில தமிழ் இங்கிலீஷ் மட்டும் அனுப்புங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தேவையான அனுப்பிச்சிட்டு தான் இருக்கும். ஸோ 11th அடுத்தடுத்த எக்ஸாமினேஷனுக்கு தேவையான ஒரு சில கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சிட்டு ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்கும் வந்து கொஞ்சம் அதிகமான முடியும். 21 வந்து பார்த்தீங்கன்னா 12th வந்து எக்ஸாமினேஷன் ஃபிசிக்ஸ். ஸோ அதுக்கு வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் நம்ம டெலகிராம் குரூப்பில் போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் வந்து டெலகிராம் குரூப்பில் இணைந்திருங்க. அண்ட் உங்களுக்கு அப்டேட்டில் எனி டவுட் தான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்.